தொழில்நுட்பங்கள் எவ்வளவு வளர்ந்தாலும் நீர்வழி தடங்கள் நீர்வழி சுரங்கங்கள் என்பது நவீன கட்டுமானத்துக்கே சவாலான ஒன்றாகவே இன்று வரை இருந்து வருகிறது. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சோழர் காலத்தில் அதை சத்தமில்லாமல் சாதித்திருக்கிறார்கள். சமீபத்தில் தஞ்சாவூர் மாநகராட்சியின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நீர்நிலைகள் சீரமைக்கப்பட்ட போது அதிகாரிகளின் கண்களில் சிக்கியதுதான் சோழர்கால நீர்வழிப்பாதை. தரையிலிருந்து சுமார் 10 அடி ஆழத்தில் மிக நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்டிருந்தது. 1000 ஆண்டுகளை கடந்தும் இந்த சுரங்க நீர்வழி தடம் சேதமடையாமல் இருந்ததுதான் அதிகாரிகளுக்கே ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் சுடுமண் செங்கற்களை கொண்டு அதன் பாதையும் வழியில் ஏதேனும் அடைப்பு ஏற்பட்டால் உள்ளே இறங்கி அதை சுத்தம் செய்யும் வகையிலான தொட்டி அமைப்புகளும் சரியான திட்டமிடலின்படி கட்டப்பட்டிருக்கிறது. சோழர்கால நீர் மேலாண்மை திட்டம் என்றால் அது 2000 ஆண்டுகளை கடந்து இன்றும் நமக்கு வியப்பளிக்கும் வகையிலான கல்லணை மட்டுமே நினைவிற்கு வரும். ஆனால் அதையும் தாண்டி வாய்க்கால்கள் ஆறுகள் குளங்கள் ஏரிகள் என சோழர்களின் நீர் மேலாண்மையின் பலனை 1000 ஆண்டுகள் கடந்து இன்று வரை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். தஞ்சை பெரிய கோயிலின் அருகே இருக்கும் சிவகங்கை குளம் சோழர் காலத்தில் வெட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான குளம். பல நூற்றாண்டுகள் கடந்தும் அது இன்று வரை பாதுகாக்கப்படுவதற்கு அதன் வடிவமும் பிரம்மாண்ட தன்மையும் தான் காரணம். மிக பெரிய பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள பெரிய கோயிலிலிருந்து வெளியேறும் நீர் மட்டுமின்றி அந்த சுற்றுவட்டார பகுதியிலிருந்து வெளியேறும் நீர் எல்லாமே அந்த சிவகங்கை குளத்துக்குத்தான் செல்லும். இதற்காக பல வழிகளை ராஜராஜ சோழன் காலத்தில் உருவாக்கியுள்ளனர். ஆண்டுக்கு ஓரிரு முறை பொழியும் பருவமழையை மட்டுமே நம்பி விவசாயி இருந்துவிட முடியுமா என்ன? முப்போகம் விளைய வேண்டுமென்றால் அதற்கு சோழர் காலத்தில் இருந்த தொலைநோக்கு திட்டமும் வேண்டும். சோழர் காலத்தில் குறிப்பாக ராஜராஜ சோழன் காலத்தில் நீர்வழி தடங்கள் அனைத்தும் கருங்கற்களாலும் சுடு செங்கற்களாலும் கட்டப்பட்டிருந்தன. அழுக்கான மழை நீரை தோட்டத்துக்கு அனுப்பும் வகையில் ஒரு வழித்தடமும் தூய்மையான மழை நீரை குடிநீர் குளத்துக்கு அதாவது சிவகங்கை குளத்துக்கு அனுப்பும் வகையிலும் நீர் வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சிவகங்கை குளமும் நிரம்பிவிட்டால் ஐயன் குளம் சாமந்தான் குளங்களுக்கும் தண்ணீர் செல்லும் விதமாக நீர்வழிப்பாதைகள் அமைக்கப்பட்டு அங்கும் மழை நீர் சேகரித்து வைக்கப்படும் வகையில் தெளிவான பாதையை உருவாக்கியிருந்தார்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சை பெரிய கோவில் கட்டப்பட்ட போது இந்த திட்டம் முதலில் பரிசோதித்து பார்க்கப்பட்டதாக வரலாற்று குறிப்புகளிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. அதைத் தொடர்ந்து சோழர்கள் காலகட்டத்தில் கட்டப்பட்ட பெரும்பாலான கோயில்களில் இதே போன்ற தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்ததையும் சோழர்கள் ஆட்சி செய்த எல்லா பகுதிகளிலுமே நீர் மேலாண்மை மிக தெளிவாக இருப்பதனையும் அதன் பலனாக அந்த பகுதிகள் இன்றும் பசுமையோடு காணப்படுவதையும் நாம் கண்கூடாக காண முடிகிறது. இந்த வகையில் மழை நீரை சேமிப்பதற்காக தஞ்சாவூர் நகரில் மட்டும் 50 குளங்களை சோழ மன்னர்கள் உருவாக்கி மக்களின் பயன்பாட்டிற்காக அளித்திருக்கின்றனர். இன்று வரை சிவகங்கை குளத்துக்கு ராஜராஜ சோழன் அமைத்த நீர்வழித்தடத்தின் வழியாகவே மழை நீர் சென்று சேர்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த மக்கள் தொகைக்கு கல்லணையும் சில வாய்க்கால்களும் போதுமானதாக இருந்திருக்க கூடும். ஆனால் அதன் பிறகு உருவாக்கப்பட்ட கால்வாய்களும் ஏரிகளும் குளங்களும் நமக்கு வியப்பளிக்காமல் போனதற்கான காரணங்கள் அவற்றுக்கு பிரம்மாண்டம் இல்லாததாக இருக்கலாம். ஆனால் அதனினும் பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் விதைத்திருக்கின்றன. இன்றும் கொங்கு மண்டலம் மிகச் செழுமையான பகுதி, குறிப்பாக கோவை மாவட்டம். ஆனால் அப்பகுதியின் அமைப்பே ஏற்ற இறக்கங்களோடு இருக்கும் வகையிலான பீடபூமிதான். நொய்யல் ஆற்றிலிருந்து வரும் நீர் வேகமாக வெளியேறி காவிரியில் கலந்துவிடும். இதனால் பெரிய அளவில் அங்கு விவசாயத்தை மேற்கொள்ள முடியாத சூழல் நிலவியது. இதற்காக சோழர்களின் ஆட்சி காலத்தில் வெட்டப்பட்ட ஏரிகளும் குளங்களும் நொய்யலாற்று நீரின் வேகத்தை குறைத்து அதை பாசனத்துக்காக திருப்பிவிட்டிருக்கிறது. கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சாலையில் இருக்கும் குறிச்சி ஏரியும் சோழர்கள் காலத்தில் வெட்டப்பட்டதுதான். இது மட்டுமல்ல, இன்னும் 32 ஏரிகளும் குளங்களும் கோவை மாநகர பகுதிக்குள் வெட்டப்பட்டிருப்பதாக கல்வெட்டுகளிலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. பிற்காலச் சோழர்கள் நாகப்பட்டினம் முதல் கேரள மாநிலம் கோழிக்கோடு வரை ஒரு பெரும் பாதையை அமைத்திருந்தார்கள்.
இந்த பாதை ராஜகேசரி பெருவழி என்றும் அழைக்கப்பட்டது. இந்த பாதையை மையமாக வைத்துத்தான் இரு புறங்களிலும் ஏரிகள் அமைக்கப்பட்டன. இதில் நுயலாற்றுக்கு முக்கிய பங்கு உண்டு. இன்னும் சொல்ல போனால் நுயலாற்றின் போக்கையே மாற்றி கொங்கு மண்டலத்தை பசுமை மண்டலமாக மாற்றியதில் இந்த சோழர்கால நீர்வழி திட்டங்கள்தான் முக்கியமான பங்கு வகிக்கின்றன. இந்த ராஜகேசரி பெருவழியில் நூற்றுக்கணக்கான வணிக குழுக்கள் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டிகள் மூலம் பயணித்திருக்கின்றன. இந்த வணிக குழுக்களுக்காகவே இந்த பாதை வறட்சியான பாதையாக இருந்து பசுமை நிறைந்த பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. கோவையில் உருவாக்கப்பட்டிருக்கும் அள்ளிக்குளம், குறிச்சிக்குளம், நாகராஜபுரகுளம், உக்கடம் ஏரி, முத்தனங்குளம், பனங்காட்டுக்குளம், வாளாங்குளம் போன்றவையெல்லாம் இந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டவை. இதில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் இவை யாவுமே ஒன்றை ஒன்று தொடர்பு கொண்டவை. ஒன்று நிரம்பினால் அதிலிருந்து இன்னொரு குளத்துக்கு நீர் செல்லும் வகையில் இவை கட்டமைக்கப்பட்டிருக்கும். நுயலாற்றிலிருந்து பேரூர் அருகே பிரிந்து 32 நீர்நிலைகளையும் நிரப்பிவிட்டு மீண்டும் நுயலாற்றிலேயே கலந்துவிடும் வகையில் மிக தெளிவாக திட்டமிடப்பட்டிருக்கின்றன. ஒரு அணை கட்டப்படும் போது அந்த பகுதியில் இருக்கும் உயிரி பல்லுயிர் தன்மை பாதிக்கப்படுவது தவிர்க்க முடியாத ஒன்று. அணையின் நீர்மட்டம் அதிகரிக்கும் போதெல்லாம் அதை சுற்றியிருக்கும் பகுதிகள் மூழ்குவதும் இதனால் வன விலங்குகள் பாதிப்புக்குள்ளாவதும் தொடர் நிகழ்வுகளாகவே இருக்கின்றன. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பற்றாமல் ஓடிய காவிரியை தடுத்து நிறுத்தி பாசன பரப்பை அதிகரிப்பதற்காக கட்டப்பட்ட கல்லணைதான் இன்று வரை உலகமே வியந்து பார்க்கும் கட்டுமானமாகவே திகழ்ந்து வருகிறது. வெறும் கருங்கற்களாலும் சுண்ணாம்பாலும் ஓடும் நீரின் குறுக்கே அறிவியல் என்ற பெயர் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கிறது கல்லணை. அதைத்தான் இன்று வரை வியந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் உலகமே வியக்கும் அணைக்கட்டுகளில் கல்லணைக்கு எப்போதும் முதலிடம்தான். கல்லணையின் வரவுதான் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் தொடங்கி கடலூர் மாவட்டம் வரை பல கிளைகளாக கால்வாய்கள் வெட்டப்பட காரணமாக அமைந்தது. தமிழ்நாடு வரைபடத்தில் காவிரி டெல்டா கடலோர மாவட்டங்களை பார்வையிட்டிருக்கிறீர்களா? காவிரி கிளை கிளையாக பிரிந்து சென்று கடலில் சேர்வதை கவனித்திருக்கிறீர்களா? இந்த வரைபட கோடுகளெல்லாம், அதாவது காவிரி வாய்க்கால்கள் எல்லாம் சோழர் காலத்தில் வெட்டப்பட்டவைதான். நதிநீர் இணைப்பு என்பது சர்வதேச அளவில் மிகப்பெரிய சவாலான திட்டமாகவும் விமர்சனத்துக்கும் எதிர்ப்புகளுக்கும் உள்ளாகும் ஒரு திட்டமாகவுமே இதுவரை இருந்து வருகிறது. அது இயற்கைக்கு முரணானது என்றும் நதிநீரை தடுத்து நிறுத்தி அதை கடலில் கலக்காமல் தடுத்தால் அதன் விளைவுகள் கொடூரமானதாக இருக்கும் என்பதற்கான சான்றுகளையும் நம் முன்னே வரலாறு விட்டு சென்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு நதியை இன்னொரு நதியோடு இணைப்பதற்கு ஆகும் செலவும் அதை ஆண்டுதோறும் பராமரிப்பதற்கு ஆகும் செலவும் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வரிப்பணத்தை தொடர்ந்து இழக்க வேண்டியிருக்கும். ஒரு நதியை நம்பி இன்னொரு நதி இருக்கும் போது அந்த நதி வறண்டுவிட்டால் இணைப்புக்காக வெட்டப்பட்ட கால்வாய்கள் என்னவாகும் என்பதற்கும் யாரிடமும் பதிலில்லை. உதாரணமாக, பனியை நம்பியிருக்கும் இமயமலையில் பருவநிலை மாற்றம் காரணமாக பனி உருகுவது நின்றுவிட்டால் பனியே இல்லாத நிலை ஏற்பட்டால் என்னவாகும் என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒன்றை ஒன்று நம்பி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பருவமழை காலத்தில் பெருக்கெடுத்து ஓடும் நீரை ஏரிகளின் பக்கம் திசை திருப்பி அதை சேகரிக்க தொடங்கினர் சோழ மன்னர்கள். நீருக்காக அமைக்கப்பட்ட பாதைகள் வெறும் சுரங்கங்களாக மட்டும் இல்லாமல் வாய்க்கால்களாக, அகழிகளாக, ஓடைகளாக என ஊருக்கு தகுந்தாற்போல் அதன் அகலத்தையும் ஆழத்தையும் வெவ்வேறு வடிவங்களில் அமைத்திருக்கின்றனர் சோழ மன்னர்கள். விவசாயம் தடைபடாமல் நடந்தது. சோழ நாடு சோறுடைத்து என்ற புகழும் வந்து சேர்ந்தது. 1000 ஆண்டுகள் ஆனாலும் தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்ற பெருமையை தஞ்சை மாவட்டம் தாங்கி நிற்பதற்கு இதுவே காரணம். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பழைய நீர்நிலைகளை, அழிந்து போன நீர் வழித்தடங்களை கண்டறியும் முயற்சியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். அவற்றில் பல குடியிருப்புகளாக மாறியிருப்பதையும் சுட்டி காட்டுகின்றனர். நீருக்காக அண்டை மாநிலத்தையும் அண்டை நாட்டையும் கையேந்து நிற்காமல் சோழர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு விட்டு சென்ற நீர்நிலைகளை மீட்டெடுத்து நீர் வழித்தடங்களை புதுப்பித்து அவற்றை பாதுகாத்தாலே அடுத்தடுத்த தலைமுறைகள்
நீர் பற்றாக்குறை ஏற்படுமோ என்ற அச்சமின்றியும் கவலையின்றியும் வாழ முடியும்.